கெஸ்ட் நர்மதா கண்டிப்பா பல வெற்றி பாடல்களுக்கு தன் குரலால் உயிர் கொடுத்த பின்னணி பாடகி மாலதி லட்சுமன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நீங்கள் சின்ன வயசுலேருந்து பாடிட்டு இருக்கீங்க மேம் நிறைய மியூசிக் டேரக்டர்கிட்ட வந்து இருப்பீங்க நீங்கள் பார்த்த மியூசிக் டேரக்டர்கிட்ட இவங்ககிட்ட இந்த ஒரு வித்தியாசம் இருக்கு இவங்ககிட்ட ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னா என்னென்ன டைரக்டர்கிட்ட என்னென்ன மாதிரியான வித்தியாசங்கள் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க மேம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து டிஃப்ரெண்ட் கண்டிப்பா அந்த பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பா மேடி பாடகியா இருக்கும் நிறைய பாடகர்கள் அதாவது பின்னணி பாடிட்டு இருக்கவங்களோட பாடுற ஒரு வாய்ப்புகள் அதுக்கப்புறம் நான் திரைப்பட பின்னணியா பாடகியா ஆனதுக்கு அப்புறம் தான் மியூசிக் டைரக்டர்ஸோட நான் ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு என்ன ஒரு பெரிய பாகியம் என்னென்னா எல்லா மியூசிக் டைரக்டர்கிட்டேயும் பாடக்கூடிய ஒரு பாகியம் கிடைச்சது இப்போது முந்தின ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எம்எஸ்வி சார் அதுக்கப்புறம் எயிட்டிஸில் ராஜா சாரோட எத்தனையோ ஆயிரம் பாடல்கள் நம்ம ரசிச்சு அதை கேட்டு வளர்ந்தோம் நம்ம அதுக்கப்புறமா இப்போ வந்த மியூசிக் டைரக்டர் எல்லா எல்லாரோடையும் பா ஒரு வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது ஒவ்வொரு இசையமைப்பாளர்கிட்டையும் ஒரு ஒரு வித்தியாசங்கள் அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டைல் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இப்போது எம்எஸ்வி சார்கிட்ட நான் வந்து ஒரு பாடல் ரெக்கார்டிங்கில் பாடியிருக்கேன் ஒரு பக்தி இசை பாடல் அப்போ அவரோட வேலை செய்யும்போது இருந்தது வந்து முதல்ல பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வாய்ஸ் ரூமுக்கு போனதுக்கப்புறம் எம்எஸ்வி சார் வந்ததுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணாங்க அப்போ அவர் அந்த பாடல் பா பதிவு முடிஞ்சதுக்கப்புறமா அவரே வாய்ஸ் ரூமுக்கு வந்து அம்மா ரொம்ப நல்லா பாடினம்மா ரொம்ப கணீர்னு இருக்குமா உன்னோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குமா நல்ல ஓப்பன் த்ரோட்டில் பாடினேன் அப்படின்னு சொல்லி வந்து பாராட்டிட்டு போனார் அது ஒரு பெரிய ஒரு க கடவுளே வந்து வாழ்த்தினா மாதிரி ஏன்னா அவரோட இசையமைப்பில் பாடுவோன்றதெல்லாம் நான் நினச்சே பார்க்கல ஏன்னா அவர் இசையமைக்கிறத வந்து நிறுத்தி பல ஆண்டுகள் ஆகிடுச்சு ஸோ அவரோட இதில் பாடினது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு அதுக்கப்புறம் ராஜா சாருக்கு வந்து பாடுவோம் அதான் ஒரு பின்னணி பாடகை ஆனதுக்கப்புறம் ராஜா சார் மியூசிக்லலாம் நம்ம பாடுவோமா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்தது அவருக்கு வந்து ஒரு பத்து பதினோரு பாடல்கள் நான் பாடியிருக்கேன் தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜா சாருக்கிட்டையும் அப்படி தான் முதல்ல வந்து பாடல்கள் வந்து நம்மளுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருவாங்க இந்த எந்த பாட்டை நம்ம பாடுறோமோ அந்த பாட்டை வந்து சுந்தர்ராஜன் சார்னு ஒருத்தர் இருந்தார் அப்போ இப்போ அவர் இல்லை மறைஞ்சிட்டாரு அவர் வந்து முதல்ல நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக யார் மேல் அண்ட் ஃபீமேல் டூயட்டாக இருந்ததுன்னா ரெண்டு பேரையுமே வர வச்சு ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம எப்படி கச்சேரியில் போய் ஒரு பாட்டை பாடுறோம் அப்படின்னா ஒரு மனப்பாடமாக பாடுவோம் அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துருவார் காலையிலேருந்து நம்ம ஈவினிங் வரைக்கும் அது ப்ராக்டிஸ் இருக்கும் அதுக்கப்புறமா ராஜா சார் வந்து அவர் வந்து அந்த சாங்கை ரெக்கார்ட் பண்ணுவார் அது வந்து லைவாக தான் ரெக்கார்ட் பண்ணுவேன் இப்போ எப்படின்னா ஒரு பல்லவி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சரணம் சரணம் அப்புறம் இன்னொரு சரணம் அப்படி தான் ராஜா சார்கிட்ட மேல் அண்ட் ஃபீமேலு டூ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை பாடுற மாதிரி நான் இது வரைக்கும் அவர்கிட்ட பாடின பாடல்கள் அப்படி தான் பாடியிருக்கேன் ஆனால் இப்போ இருக்க இசையமைப்பாளர்கள் யங் ஜென்ரேஷன் இப்போ நிறைய இசையமைப்பாளர்கள் வந்துட்டாங்க டெக்னாலஜியும் நிறைய வந்துட்டதுனால நம்ம கூட யார் பாடுறாங்கன்னு கூட நம்மளுக்கு சில நேரங்களில் தெரியாது யார் பாட போகிறாங்க நம்ம யாரோட டூ டூயட் பாட போகிறோம் அது தெரியாது ஸோ லைன் பை லைனாக அந்த மாதிரி பண்ணுவோம் ஒரு சிலர் வந்து நம்ம நம்ம ஃப்ரீ ஸ்டைல் விட்டுருவாங்க இதுதான் பாட்டு இது தான் ஸ்டைல் நீங்கள் பாடுங்க அப்படின்வாங்க ஒரு சிலர் சொல்லிக் கொடுப்பாங்கள்ல எனக்கு இப்படி தான் வேணும் இப்போ மணிஷர்மா சர்மா சார் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் மற்ற இசையமைப்பாளர்கள்கிட்ட பாடினதுலேருந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் அவர்கிட்ட நான் பாடினது ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப ஓப்பன் த்ரோட்டாக வேண்டாம் அப்படின்வார் கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்வார் ரொம்ப போல்டாக தேவையில்லை அப்படி அந்த மாதிரி அவர் வந்து சொல்லுவார் இப்போ டிஎஸ்பியோட நிறைய பாடல்கள் நான் பாடியிருக்கேன் அவரோட ஸ்டைல் பாடலாம் பார்த்தீங்கன்னா தெலுங்குல எல்லா பாட்டும் மேக்ஸிமம் அவருக்கு பாடினது எல்லாமே ஹிட் ஆயிருக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கும் ரசிப்பார் ஒவ்வொரு லைனுக்கும் டான்ஸ் ஆடுவார் அவர்கிட்ட பாடும்போது நம்மளுக்கு ஒரு பாடலுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் முடிகிற பாடல் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட பாடும்போது எட்டு ஒம்பது மணி நேரம் ஆகிடும் ஏன்னா ஒரு டான்ஸ் ஆடி அதை ரசித்து அதுக்கப்புறம் ஒரு இல்லை இப்படி பாடலாம் அப்படி பாடலாம் இந்த இடத்துல இது சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி ஒவ்வொரு இசைமைப்பாடு தினாசாருக்கும் நான் நிறைய பாடியிருக்கேன் எல்லா இசைமை பழ்பாளர்களும் ஒவ்வொரு விதமாக ஒரு ஒரு ஐடியாஸும் ஐ அனுபவம் நம்மளுக்கு இருக்கும்

பாடல்கள் படங்களில் அவர் பாடின பாடல்கள் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும் ராஜா சார் நிறைய படங்களுக்கு அவரும் பாடியிருக்காரு ஆனால் ரொம்ப குறைச்சலாக தான் ஏன்னா இப்போ இருக்க இசையமைப்பாளர்கள் வந்து எல்லா அவங்க இசையமைக்கிற எல்லா படத்துலேயுமே அவங்களோட பாடல்கள் கண்டிப்பாக இடம் பெறுற மாதிரி இருக்குது அது மேபி ஹீரோ சொல்லலாம் எனக்கு உங்களோட வாய்ஸ் செட்டாயிருக்கு அதனால வேங்க அப்படின்னு சொல்லலாம் பட் என்னென்னா மேல் சிங்கர்ஸ்க்கு தான் கொஞ்சம் பாடல்கள் குறைஞ்சிருச்சோ ஏன்னா எல்லா இசையமைப்பாளர்களும் பாடல்களும் அவங்கவுங்க படத்துல பாடல்கள் பாடிடுறாங்க அது ரொம்ப முக்கியமான பாடல்கள் ஒரு ஹீரோக்கு முக்கியமான ஒரு பாட்டாக இருக்கும் இல்லைங்களா அந்த படத்துல அந்த மாதிரி பாடல்கள் அவங்களே பாடிடுறாங்க அது மேல் சிங்கர்ஸ் தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க மேம் முன்னாடியெல்லாம் வந்துட்டு ஒரு சிங்கர் வந்து பாடுனாங்க அப்படின்னா அது இந்த சிங்கர் பாடி இருக்க பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடும் அந்த காலத்தில் சோஷியல் மீடியா கூட இல்லை ஆனாலும் கூட கண்டுபிடிச்சிடும் ஆனால் இப்போலாம் வந்துட்டு நிறைய சிங்கர்ஸ் பாடுறாங்க யார் யாரோடது பாட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கு இல்லையா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிறைய பேர் இந்த ஃபீல்டுக்கு வராங்க ஒரு ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு பாடல்கள் கிடைக்கிது பாடுறாங்க பட் அவங்களுக்கான அடையாளம் பெருசாக தெரிய மாட்டேன்னுது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ சோஷியல் மீடியாலாம் நிறைய இருக்குது அதில் அவங்களோட பாடல்கள் போடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் யார் பா அவங்க போட்டால் தான் தெரியுது அவங்க பாடியிருக்காங்க அப்படின்னு இப்போ வந்து சித்ராம்மா பாடினா சுஷிலாமா பாடினா ஜானிகா தெரியும் சுபாமா பாடினாலும் தெரியும் ஆனால் இப்போ யார் பாடுறாங்க நம்ம போய் தேடி யார் பாடியிருக்காங்க அப்படின்ற ஏன் அப்படின்னா நிறைய பாடகர்கள் வந்துட்டாங்க இப்போ ஒரு ஒரு பாடகர் இருந்த இடத்துல ஆயிரம் பாடகர்கள் இருக்காங்க ஏன்னா இவங்க இல்லைன்னா அவங்க அவங்க இல்லைன்னா சாய்ஸ் நிறைய போயிடுச்சு இப்போ அதனால அவங்களுக்கான அடையாளம் தெரியாமையே போயிடுது ஏன்னா ஒரு பாட்டு பாடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து தான் ஏதோ ஒரு மறுபடியும் வேறு ஒரு பாட்டு கிடைக்கிது அவங்களுக்கு அப்படின்னும் போது அவ் இ அவ அவங்கள மறந்துடு மறந்துடுவோம் நம்ம இந்த பாடகர் இருந்தாங்க இப்படி ஒரு பாட்டு இருந்தது அப்படின்றதையே நம்ம மறந்துடும் பாட்டு வேணால் ஞாபகம் இருக்குமே கண்டி பாடகர் யாருன்னே நம்மளுக்கு தெரியாமல் போயிடும் அதுக்கு வந்து நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு 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 பாட்டுக்கு இவ்வளோ பாடகர் இருக்கிறதுனால இந்த வாய்ப்புகள் வந்து நிறைய கிடைக்காது கிடைக்கிறது இல்லைனால பாடல்களுக்கான அடையாளம் ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்ப அது கொஞ்சம் வருத்தமாதான் இருக்கு ஏன்னா நிறைய பாடல்கள் அரை அருமையான பாடல் பாடல்கள் இருக்கும் நல்லா பாடக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் வேற புது வாய்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு புது சிங்கர் வந்து பாட ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த சிங்கர் தெரியாமல் போயிடுறாங்க நம்மளுக்கு ஓகே மேம் நான் வந்துட்டு நீங்க பாடும் போதே சொன்னேன் ஒரு பத்து வயசு பாப்பா பாடுற மாதிரி ஒரு ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரிஜினல் வாய்ஸ் இருக்கிற சிங்கர்ஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கொஞ்சம் குரலை வந்து நளினமா கட்டுற மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து சிங்கர்ஸ் யூஸ் பண்றாங்க இல்லையா ஸோ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவோ நீங்க பாக்கறீங்க மேம் இப்போ டெக்னாலஜி எவ்வளவு வந்துருச்சுங்க பாட தெரியாதவர்களும் பாடலாம் ஸோ அதனால வந்து ரொம்ப ஈஸி தான் இப்போ மியூசிக்குன்றது வந்து அந்த காலத்தில் வந்து கர்நாடக இசை கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்றதெல்லாம் இல்லை இப்போ சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பாடுதுன்னா உடனே அவங்க பெற்றோர்கள் என்னென்னா நம்ம குழந்தைய இப்போ ஒரு பாடகரை ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கான மெனக்கெடு எடுக்கிறாங்க போய் இசை கற்றுக் கொடுக்குறாங்கல்லாம் ஆனால் இப்போ இருக்க டெக்னாலஜியில் வந்து நீங்கள் என்ன தப்பாக பாடினா கூட இப்போ பிச்சிங் வந்து நீங்கள் ஏதோ தப்பாக பாடியிருக்கீங்க அப்படி பாடியிருக்கீங்கன்னா எடுத்துன்னு போகிறதுக்கு கூட டெக்னாலஜி இருக்கு இப்போது ஸோ அதனால் அந்த சாஃப்ட்வேர்லாம் வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு பட் இப்போ அதே சொன்னது தான் இவங்க எல்லாமே ரெக்கார்டிங்கில் பாடலாம் யார் வேணாலும் ரெக்கார்டிங்கில் பாடலாம் ஆனால் அவங்களே வந்து மேடையில் பாடும்போது மாட்டிப்பாங்க மாட்டிப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா அவங்களால அந்த பிச்சில் அந்த அந்த கொடுத்த அந்த ஒரு குவாலிட்டியை வந்து மேடையில் கொடுக்க முடியாது லைவாக நம்ம பாடும்போது கண்டிப்பாக கொடுக்கறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது காலப்போக்கில் அவங்க பாடப்பாட அது தெரிஞ்சுப்பாங்க நான் நினைக்கிறேன் மேம் ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா ப்ளேபேக் சிங்கர்ஸ் நிறைய இருக்கிறாங்க அவங்க வந்து டேரெக்டர் ஆகணும் மியூசிக் டேரெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா இல்லையா ஆனால் நிறைய பேர் இல்லைன்னு தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆமாம் பெண் இசை இசையமைப்பாளர்கள் வந்து நம்ம இசைத்துறையில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க இப்போ பார்க்க போனால் நிறைய பேருக்கு பெண் பெண்கள் இசையமைக்கிறாங்களா சினிமாவில் இருக்காங்களான்னே தெரியல ஆனால் இருக்காங்க இப்போ எம் எம் கீரவாணின்னு சொல்லிட்டு நம்ம கீரவாணி சார் இருக்கார் இல்லைங்களா அவரோட சிஸ்டர் வந்து ஸ்ரீலேகா எம் எம் ஸ்ரீலேக்கான்னு அவங்க வந்து ஒரு இசையமைப்பாளர் தெலுங்குல வந்து அவங்க நல்ல ஃபேமஸ் நிறைய பாடல்கள் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நான் நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன் இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய பாட ஒரு இசையமைப்பாளர்கள் தான் இருக்காங்க பட் இசை ஆர்வம் மிக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வர்றத்துக்கு தயங்குறாங்களா இல்லை அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லையா அப்படின்றது தான் இங்கே ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னா சில கர்நாடக இசையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடகர்கள் அவங்களே டியூன் பண்ணி அவங்களே இசையமைப்பு இசையமைச்சு நிறைய பாடல்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பட் சினிமான்னு வரும்போது அதில் ரொம்ப கம்மியாக தான் இசையமைப்பாளர்கள் இப்போது சக்தி ஸ்ரீ கூட ஏதோ ஒரு படத்துக்கு இசையமைக்கிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ இந்த மாதிரி நிறைய பெண்கள் இசையமைக்க

அது வந்து அப்படியே வரும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனால் அதில் ரீமிக்ஸ் அப்படின்ற பேரில் அதில் வந்து பீட்ஸ் போட்டு அந்த வெஸ்டர்ன் இதை சிலது கலந்து வரும்போது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ன்றது எதனாலன்னா எங்கள் தாத்தா பாட்டிலாம் வந்து சாஃப்டாக கேட்டாங்க சாஃப்டாக கேட்ட பாடல் வந்து இப்போ வேற மாதிரி கேட்க ஒரு சந்தர்ப்பம் ஆய் போச்சு ஆனா அவங்களா வருந்துவாங்க ஐயோ இந்த பாட்டை வந்து இப்படி பண்ணிருக்காங்களே என்ன அது அப்படின்னு போட்டு இப்ப ராஜா சார்தே பாத்தீங்கன்னா நம்ம பேரு வைக்காம அந்த பாட்டு வந்து அப்படியே வந்துருச்சு ஸோ அது இப்போதை விட இப்போ இன்னும் நல்லா ஹிட் ஆச்சு ஏன்னா இப்போ வந்து நிறைய ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு நிறைய சேனல்ஸ் இருக்கு அதில் போடுறதுனால அந்த பாடம் முந்தி விட இப்போ நல்லா ஹிட் ஆச்சு அந்த மாதிரி நிறைய பாடல்கள் எடுத்து பண்ணலாம் ஆனா அதோட அழகு மாறாம அப்படியே நம்மளுக்கு நிறைய பாடல்களை இசையமைப்பாளர்கள் கொடுத்தாங்க ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த ஒரு பாட்டை இந்த ஒரு பாட்டை வந்துட்டு ரீமிக்ஸ் பண்ணுங்கப்பா ரீமிக்ஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாட்டு அப்படின்னு ஒரு பாட்டு அப்படின்னா என்ன பாட்டு சொல்லுவீங்க அது ஓராயிரம் பாட்டு இருக்கு அது ஒன்னு ரெண்டுன்னு வருசைப்படுத்தவே முடியாது எத்தனையோ ஆயிரம் பாடல்கள் இருக்கு நல்ல அற்புதமான பாடல்கள் எல்லாமே இருக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாத பாடல்கள் எல்லாம் இப்படி கேட்கலாம் நீங்க பாடின பாடல்கள் இப்படினது தானம்மா அப்படி பாக்க போனா மன்மதராசா வந்து கடந்த ஒரு இருபது வருஷம் ஆச்சு அந்த பாடல் வந்து மேடையில பாடும்போது அதே வைப் இருக்கு அதனால நம்ம பாடினதுலாம் பெருசு இல்லை அந்த காலத்தில் இப்போ கேபிஎஸ் அம்மாலாம் எவ்வளோ பாடல்கள் பாடியிருக்காங்க டிஎம்எஸ் ஐயா சுசீலா அம்மாலாம் வந்து எத்தனை எத்தனை பொக்கிஷமான பாடல்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சோ அந்த மாதிரி அற்புதமான பாடல்கள் அதில் நல்ல வரிகள் உள்ள பாடல்கள் அதை பாடினா அதை கேட்டா இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் ஓ இந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்திருக்கா இத்தனை அற்புதமான வரிகள்லாம் அதில் இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி எத்தனையோ பாடல்கள் அதெல்லாம் எடுத்து ரீமிக்ஸ் பண்ணலாம் ஒரு சாங் சொல்லணும்னா எனக்கு கேபிஎஸ் அம்மாவோட பாடல்கள் நிறைய நான் மேடையில் பாடுறதுனால எனக்கு நிறைய பாடல் அரிது அரிதுன்னு ஒரு பாட்டு அரிது அரிது மா நிடராதல் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது குருடு சவிடுபேட நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தலறிது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தாச்செதலறிது தானமும் தவமும் தாச்சை வராயினும் வானவரு நாடு வழி திறந்திடுமே கண்ணு முன்னாடி அர்த்தங்கள் இருக்கு தெரியுங்களா இந்த ஒரு லைன்ல இந்த ஒரு பாகத்துல இந்த ஒரு முழு பாட்ட கேட்டீங்கன்னா அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் எடுத்து ரீமிக்ஸ் பண்ணலாம் எனக்கு அது ஒரு ஆசை இந்த மாதிரி அதான் சொல்றேன் இல்லைங்களா அந்த மாதிரி ஓர் ஆயிரம் பாடல்கள் இருக்கு இப்போ புரட்சித் தலைவர் அவர்களோட ஒரு பாடல் வந்து கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா இந்த மாதிரி எவ்வளவு பாடல்கள் இந்த மாதிரி அற்புதமான வரிகள் உள்ள பாடல்கள் அர்த்தங்கள் உள்ள பாடல்கள் எல்லாம் எடுத்து பண்ணாங்கன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது சுப மேம் இப்போ வந்து ஒரு குட்டி கேம் விளையாட போறோம் மேம் அப்படி அத கேம் வந்து நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது அப்படி ஒரு இன்டர்நேஷனல் கேம் மேம் அப்படி ஒரு கேம் மேம் எஸ் ஆர் நோ சிக்மெண்ட் ஓ அப்படியா இந்த கேம்ல என்ன அப்படின்னா நாங்க கொஸ்டின்ஸ் கேட்போம் அதுக்கு நீங்க எஸ் ஆர் நோ உண்மையை தான் பதில் சொல்லணும் எங்க கிட்ட சொல்லணும் ஓகே இல்ல இல்லாமா மேம் கண்டிப்பா மேம் என்னைக்காவது ரெக்கார்டிங்ல கட்டக்குரல் கவிதா மாதிரி உங்களுடைய வாய்ஸ் மாறி இருக்கிறதா கட்டக்குரல் யாருன்னு பாட்டவே வரலே பாடவே வரல அப்படின்ற சார் மியூசிக்ல வந்து சத்ரபதினு ஒரு படம் சரத்குமார் சார் ஆக்ட் பண்ணது அந்த பாடல் வந்து இரவு ரெண்டு மணிக்கு ரெக்கார்ட் பண்ணது எனக்கு நைட் ரெண்டு மணிக்கு ரெக்கார்ட் பண்ணாங்க ஏன் அப்படின்னா நான் மறுநாள் வந்து லண்டன் கிளம்புனோம் எனக்கு நிகழ்ச்சி ஒன்று இருந்தது அதனால் எனக்கு வந்து சரியான பிச்சு வச்சிட்டார் அவர் என்னால் பாடவே முடியல அந்த அதுவும் அந்த நேரத்துக்கு அந்த பிச்சு வந்து பாடவே முடியல நான் சொல்கிறேன் சார் கொஞ்சம் ஒரு ஸ்ருதி கம்மி பண்ணுங்க சார் நான் பாடிடுறேன் அப்படின்னு அவர் வந்து காம்ப்ரமைஸ் ஆகலை இல்லை இல்லைம்மா நீ இந்த ஸ்ருதியில் இப்படியே பாடிடணும் என்னால் பாட முடியும் இப்படி சொல்லி சொல்லியே உடம்பு சொல்லி சொல்லியே உடம்பை ரணமாக்கிட்டீங்களேன்ற மாதிரி அந்த காமெடி மாதிரி இப்படி சொல்லி சொல்லி மேடம் உங்களால் இந்த ரேஞ்சு சாதாரணமாக பாடிட முடியும்னு வாங்க அது பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு ஆகாசத்தில் இருக்கும் அப்படின்னு கத்துற மாதிரி இருக்கும் அந்த பாடல் வந்து ஒரேக்கி வச்சேன் கச்சேரி இது நான் வந்து பாடுற பிச்சு வந்து கம்மி அதை விட சரியான ஹைல இருந்தது அதை பாடிட்டு மறுநாள் காலையில எனக்கு ஏர்லி மார்னிங் வந்து பிளைட் லண்டன் போயிட்டேன் நாலு நாள் தொண்டை கட்டிடுச்சு போய் கச்சேரியில நான் பாடவே இல்லை காத்துதான் தான் வந்தது அங்க பிசாசு மாதிரி பாடிட்டு அங்க போய் கச்சேரியில பாடவே முடியல என்னால சோ அது மாதிரி நடந்திருக்கு நடந்தது சோ தான் வந்துட்டு நம்ம ஸ்கூல் போறோம் அப்படின்னா ஸ்கூல் போக பிடிக்கல அப்படின்னா எனக்கு வயித்து வலின்னு நம்ம அம்மா கிட்ட என்னலாம் எஸ்கேப்பா ரீசன் சொல்லிருப்போம் எஸ்கேப் போறதுக்கு அதே மாதிரி நீங்க இன்னைக்கு வந்து ரெக்கார்டிங் இருக்கு அப்படின்னா எதாவது ரீசன் சொல்லி கட் பண்ணிருக்கியஸ் எஸ் பயங்கரமா சொல்லிருக்கீங்க சார் ரொம்ப உடம்பு சரியில்லை சார் எனக்கு வயித்து வலி சொல்ற முடியாது சொல்றது யூஷுவலா சொல்றது வேறதான் மறக்க முடியாது இல்ல இல்ல அதாவது சில காரணங்கள் வந்து சில நேரங்கள்ல நம்மளுக்கு ஒரு துக்கமான நிகழ்ச்சி நடக்கும் போது ஏன்னா இசை அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மனசுல இருந்து பாடணும் சில நேரத்துல நமக்கு மனசு சரி இருக்கும் அப்ப போய் நம்மளால பாட முடியாத ஒரு சூழல் இருக்கும் அப்போ வந்து ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லி இல்ல சார் எனக்கு வீட்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்ல சார் நான் ஒரு இடத்துக்கு போறேன் இல்ல வேற ஒரு கச்சேரி வந்துருச்சு சார் மா ஆனால் நிஜமான ஒரு காரணம் வந்து ராஜா சார்கிட்ட திடீர்னு ஒரு ரெக்கார்டிங் கூப்பிட்டார் என்ன அவர் வந்து எப்படின்னா எட்டு மணினா ஷார்ப்பாக எட்டு மணிக்கு நம்ம வந்து அங்கே இருக்கணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் வந்துடுவார் அப்படி ஒரு ரெக்கார்டிங் வந்து திடீர்னு கூப்பிட்டாங்க மறுநாள் எனக்கு அப்போ வந்து நான் ஆல்ரெடி கச்சேரி வந்து ஏன்னா நான் கச்சேரியிலேருந்து வந்த பாடகி அப்படின்றதுனால கச்சேரி முதல்ல நான் ஒன்று ஒன்று ஒத்துக்கிட்டேன் திருச்சியில் எனக்கு கச்சேரி அப்போ வந்து அது போயே ஆகணும் ஏன்னா அது வந்து பேனர்லாம் போட்டு பப்ளிசிட்டிலாம் கொடுத்துட்டாங்க அந்த ஏன்னா கச்சேரிக்கு போகாமல் இருந்துட்டால் ரொம்ப கஷ்டமாயிடும் அது அப்போது ராஜா சார்கிட்ட போய் யார் சொல்கிறது ராஜா சார் வந்து கொஞ்சம் திட்டிடுவார் எல்லாம் பயம் காட்டுவாங்க பட் ரியலாக ஆக்சுவலாக அப்படி இல்லை அவர் எந்த ஒரு விஷயமும் நேரடியாக போய் நம்ம பேசும்போது அவர் வந்து அது க கரெக்டான ஒரு பதில் சொல்லுவார் நம்மளுக்கு அப்போது என்ன யாரை சொல்கிறது யாரை வச்சு சொல்கிறது கச்சேரி போய் ஆகணும் அப்படிமாதிரி நான் நேராக ராஜா சார்கிட்ட போயிட்டு நானும் என் கணவரும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் முன்னாடி கச்சேரி ஒத்துக்கிட்டோம் அந்த கச்சேரி போயே ஆகணும் நாங்கள் போகலன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு ஒன்று அப்படியா சரி ஓகே அந்த கச்சேரி அட்டன் பண்ணிவிட்டு காலைல எட்டு மணிக்கு வந்துடுங்க அப்படின்னு அழகாக சொல்லிட்டார் வர ஸோ சில நேரங்களில் சில உண்மைகளை நம்ம போய் சொல்லிடலாம் சில நேரங்களில் தவிர்க்க முடியாததுனால போய் சொல்லுவோம் நான் சொல்லி என்னைக்காவது வந்துட்டு ரெக்கார்டிங்ல வந்துட்டு வார்த்தைகளை வந்து தப்பா பாடி இருக்கீங்களா நிறைய 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 வாட்டி கவிஞர் எழுத வார்த்தையை மாத்தி நான் ஏதோ பாடிட்டு இருப்பேன் கவிஞர் சொல்ல பரவாயில்லையே நாங்கள் எழுதுனதை விட நல்லாவே இருக்கேன்னு வேற சில நேரத்தில் சில நேரங்களில் அது தெலுங்குல ஆக்சுவலாக நிறைய நடக்கும் நம்ம ஏதோ ஒன்று பாடுவோம் அது ஆக்சுவலாக தப்பான மீனிங்காக இருக்கும் மீனிங்கே தப்பாக இருக்கும் அது அந்த மாதிரி நிறைய பாடல்கள் தமிழ்ல நான் நிறைய பாட ஏன்னா நம்ம ஒரு 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 இதுல ஒரு ஆர்வத்தில் பாடிட்டு இருக்கும்போது வரிகள் டக்குன்னு நம்மளுக்கு அது கேத்த மாதிரி வேற வரி இருக்கும் அதை பாடிடுவோம் நம்ம அந்த மாதிரி நிறைய பாடி அப்புறம் சாங் ஃபுல்லா கேட்கும் போது வரியை வச்சு பாக்கமா இல்லையே இது வேற சொல்லி கரெக்சன்லாம் பாடி இப்படி கேட்கிறேன் மேம் மாத்தி பாடின வரி ஏதாவது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாங்ல என்ன வச்சிருக்காங்களா நிறைய வச்சிருக்காங்க கூப்பிட போன தெய்வம் நிறைய அவங்க வந்து அவங்க சொன்ன வரிகள்லாம் வேற நான் ஏன் இஷ்டத்துக்கு நான் பாடின வரிகள் வேற ஏ என்னடா இழுவ ஏன்னா மியூசிக் சார் என்ன சார் என்ன இப்படி பண்றீங்க அப்படி எல்லாம் கேக்குறது எல்லாம் விளையாட்டாவே நாங்க வந்து அந்த பாடல்கள் வச்ச வரிகள் தான் அப்ப அந்த என்னடா இழுவ வந்து உங்க ஐடியா அது மியூசிக் டைரக்டர் சொன்னது சில பாட்டுகள் நான் நடுவுல சொன்னது டே அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த குலவ கொடுத்தது அந்த உருமுனது அதெல்லாமே எங்களோட ஓன் இதுதான் நிறைய பாடல்கள்ல நான் சில வரிகள் எல்லாம் மாத்திருக்கேன் ஏன்னா அது இந்த மீட்டர் சொல்லுவாங்க அந்த இதுக்குள்ள வந்து உட்காரணும் அந்த டியூன்ல வந்து சில வார்த்தைகள் கரெக்டா வந்து உக்காந்துரும் சில வார்த்தைகள் வந்து கொஞ்சம் இழுக்கற மாதிரி இருக்கும் அப்பனா அங்க மாத்திப்போம் சில பாடல் ஓகே மேம் அதே மாதிரி பெருந்தன்மையா சில விட்டுருவாங்க இல்ல ஆசிரியர்கள் ஒத்துப்பாங்க ஓகே ஓகே சாங் ரெக்கார்டிங் டைம்ல வந்துட்டு அந்த பள்ள விசாரணம் அப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் உங்களுக்கு சடனா வரல அப்படின்னா அந்த டைம் டென்ஷன் ஆயிட்டு நீங்க இல்ல சார் இன்னைக்கு வேண்டாம் இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் வந்து பேசியிருக்கீங்க இன்னைக்கு நாள் சரி இல்ல அப்படின்றீங்களா இல்ல சில நேரங்களில் சில டியூன் நம்மளுக்கு வந்து மைண்ட்ல வராது அவங்க அதாவது இது வந்து ஒரு கூட்டு முயற்சிதாம்மா இசையமைப்பாளர் ஒரு பாடலாசிரியர் ஒரு பாடகர் இவங்க இசையமைப்பாளர் மைண்ட்ல என்ன இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் எடுக்கும் அவங்க என்ன டைரக்டர் வந்து ஒரு சீனை வந்து அவர் வந்து கற்பனையில பண்ணி இப்படி எடுக்கணும்னு நினைப்பார் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடணும் நம்ம அந்த ஒரு இது இருக்கணும் அந்த ஃபீல் இருக்கணும் நம்மளோட பாட்டில் சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம எப்படி கொடுக்கணுன்றது தெரியாமல் இருக்கும் சில பாடல்களுக்கு அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா பாடல்களை கற்றுக்கிட்டு லிரிக்கெல்லாம் வாங்கிட்டு நான் வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மறுநாள் போய் நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சனா காஞ்சனாவில் லாரன்ஸ் சார் ஒரு பாட்டு பண்ணியிருப்பார் புடவை கட்டிக்கிட்டு ஒரு வஞ்சிரம் வஞ்சனம் பொங்கல் அப்போ லாரன்ஸ் சார் வந்து அப்போ ரெக்கார்டிங் அப்போ இருந்தார் அவர் சொன்னது என்னென்னா எனக்கு ஆண் குரலாகவும் இருக்கக்கூடாது பெண் குரலாகவும் இருக்கக்கூடாது ரெண்டும் கலந்தா மாதிரி வேணும் அதே மாதிரி ரொம்ப பிச்சு வேண்டாம் எனக்கு பேஸில் நீங்கள் வந்து ஓப்பன் வாய்ஸில் பாடணும் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் கொஞ்சம் தான் எனக்கு அன்றைக்கி பாட முடிஞ்சுது ஏன்னால் ஃபுல்லாக பாட முடியல அப்போ நான் போயிட்டு மறுநாள் தான் வந்தேன் அந்த பாடலை மீதி பாடல்கள் பாடினேன் அந்த மாதிரி நிறைய பாடல்கள் அமைஞ்சிருக்கு எனக்கு ஓகே இவங்கெல்லாம் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது மனசுக்குள்ளே நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா யாரையாவது எஸ் எஸ் நாங்கள் யாரும் யாரும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க நமக்கு என்ன வருதோ அதை நம்ம இப்போ நீங்கள் கேட்டீங்க இசையமைப்பாளராக ஆகணுமானா எனக்கு அது வராது எனக்கு சமைக்க தெரியுமா முதல்ல தெரியாது எப்ப தெரியும் ஏன் நமக்கு என்ன வருதோ தான் நம்ம வந்து அந்த தான் நம்ம எடுத்துட்டு போகணுமே கண்டி வராத ஒரு விஷயத்த வந்து நானும் ட்ரை பண்றேன் ஏன்னா இசை வந்து அவ்வளவு மலிவான விஷயம் விஷயம் கிடையாது இசைன்றது வந்து ரொம்ப மலிவான விஷயம் கிடையாது அதுக்கு அதுக்கு தகுந்தவங்களும் அதை பண்ணணும் அப்படின்றது தான் என்ன நிறைய சில ரெக்கார்டிங் நான் போகும்போதே இசையமைப்பாளர்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன வேணும்னே நம்மளுக்கு சொல்ல தெரியாது நம்ம பத்து வாட்டி பாடியிருப்போம் இல்லை மேடம் முன்னோரு வாட்டி பாடுங்கன்னுவாங்க ஆ நான் கேட்பேன் சார் எப்படி சார் அப்ப சொல்லுங்க சார் எப்படி வேணும் எனக்கு எப்படி உங்களுக்கு எப்படி வேணும்னு எனக்கு தெரியல அப்படின்னுவேன் அவங்களுக்கு அதை எப்படி சொல்லி கொடுக்கணும்னு கூட சில நேரங்கள்ல தெரியாது அதே மாதிரி அந்த டியூன் வந்து சில நேரத்தில் நம்மளுக்கு புரியவே புரியாது ஏன்னா அது மேலுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்ருதியா இருக்கும் நம்ம ஃபீமேல் பாடுற மாதிரி இருக்காது ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் என்னைக்காவது வந்துட்டு ஃபீமேல் சிங்கர்ஸ் அவங்களுடைய பாட்டையும் வாய்ஸையும் கேட்டுட்டு எப்படி பாடுறாங்க அப்படின்னு புறாம பட்டிருக்கீங்களா நிறைய கண்டிப்பா பொறாமை பொறாமைன்றது வந்து இப்போ இந்த தொழிலில் வந்து எப்பவுமே ஒரு போட்டி இருக்கிறாங்க நிறைய பேரோட பா குரலை கேட்டு புறாமல் போட்டுருக்கீங்க அம்மா வாய்ஸ் எடுத்து புறாமல் சித்ரா அம்மா வாய்ஸுக்கு புறாமப்பட்டுருக்கேன் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் எல்லா ஃபீமேல் சிங்கர் லிஸ்ட்டையும் சொல்லுவேன் கேபிஎஸ் அம்மா யஸ்வரக்ஷ்மி அம்மா மனோரம்மா ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒரு ஒரு விதமான ஒரு வித்தியாசம் ஒரு ஒரு யூனிக் வாணி அம்மா ஜானகி அம்மா எல்லாரீஸ்வரி அம்மா எல்லாரீஸ்வரி அம்மா மாதிரி யாராலையுமே பாட முடியாது நீங்கள் மற்ற எல்லாரும் இமிட்டேட் பண்ணி பாட முடியும் ஒரு மாதிரி அவங்களோட குரலை ஒரு அளவுக்கு எடுத்துகிட்டு வர முடியும் பட் நீங்கள் எல்லாரீஸ்வரி அம்மா மாதிரி லதா மங்கேஷ்கரே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் அது அவங்கள மாதிரி பட்டத்துராணியை வந்து அவங்க கிட்டே எடுத்து போய் கொடுக்கும்போது ஐயோ இது மாதிரி என்னால் பாட முடியாது அப்படின்னு சொன்னது ஏன்னா எல்லாரீஸ்வரி அம்மாவோட பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவமான ஒரு பாடல்களாக இருக்கும் திரைக்க கிளப் சாங் தான் பாடியிருப்பாங்க நிறைய அவங்க சினிமாவில் பார்த்தீங்கன்னா கிளப் சாங் நிறைய பாடியிருக்காங்க அதுக்கு ஈக்குவலாக டிவோஷனல் பாடியிருக்காங்க

நண்டு போல வந்த யாரும் இல்ல நேரோ பத்து கோயமாத்தோப்புள்ள நண்டு போல வந்தாயே சூப்பர் மேம் மேஜிக்கல் வாய்ஸ் மேம் அப்கமிங் ப்ராஜெக்ட் பற்றி மட்டும் அப்கமிங் நிறைய பாடி நிறைய பாடல்கள் புதிய சேமை பாடல்களுக்கு பாடியிருக்கேன் நிறைய டிவோஷனல் பாடியிருக்கேன் படங்கள்லையே நான் நிறைய டிவோஷனல் பாடியிருக்கேன் எதிர்பார்த்துட்டு உங்கள மாதிரியே நானும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அது எப்போ ரிலீஸ் ஆகும் அந்த பாடல்கள் எப்படி மக்கள்கிட்ட சென்றடையும் ரொம்ப ஆவளோடு பார்த்துட்டு இருக்கேன் கடவுளோட அருளாலையும் ரசிகர்களோட ஒரு ஆதரவாளையும் கண்டிப்பா அது வெற்றி அறிவு நல்ல எங்க டீம் சார்பாகவும் ஜெயா டிவி சார்பாகவும் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி இந்த நல்லது ஒரு நாள்ல நவராத்திரி அதுவுமா எல்லார் இல்லத்திலேயும் என்ன கூட்டிட்டு போன உங்க ஜெயா தொலைக்காட்சிக்கும் இந்த காலை மலர் நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் டெக்னிஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தேங்க் யூ மேம் தேங்க் யூ